வணக்கம். இன்னைக்கு பாருங்க, நான் நம்ம வீட்டில் வந்து முருகன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். முருகன் வள்ளி தெய்வானே எல்லாரும் வாங்கிட்டு வந்து போயிட்டாங்க. அப்பா இன்னைக்கு வந்து அமாவாசைங்கிறதுனால இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு புதிய ஆள் வந்திருக்கா பாருங்க. நம்ம வீட்டுக்கு பாருங்க, அழகா இருக்காரா பாருங்க பிள்ளையா. நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, ஏன்னா விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது இல்லையா, அதனால இவர் வந்திருக்காரு முதல்ல. ரெண்டாவது பாருங்க, பாருங்க முருகர் வந்திருக்கிறாரு நம்ம வீட்டுக்கு. இங்கே பாருங்க, வள்ளி தெய்வானம் வந்திருக்காங்க பாருங்க மூணு பேரும். அவ்வளோ அழகாக நான் இன்றைக்கி அமாவாசை அது மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் வந்து இந்த வாராகி கலசம் வைப்பேன் இல்லையா, அந்த வாராகிக்கு வந்து முகம் வாங்கியிருக்கேன் பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இவங்க வந்து இந்த பாருங்க மாசாணியம் கலசம் வைக்கிறதுக்கு இன்றைக்கி முடிவு செஞ்சு இந்த செலை வாங்கி முகம் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். எப்படி இருக்காங்க பாருங்கள், அம்மா எவ்வளோ அம்சமாக இருக்காங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள். எல்லா அவங்க மூணு பேரையும் வைக்கிறதுக்காக வேண்டி இந்த ஸ்டாண்ட் வாங்கினேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாமே மூணும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பாருங்க, அதுக்கப்புறமா அம்மாவுக்கு போடுறதுக்கு இந்த காசி மாலை வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. பிள்ளையர் அப்பாவுக்கு வேட்டி, இந்த சாம்பிராணி கரண்டி இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன். இவங்க புதுசாக வந்திருக்கிறதுனால நான் சாம்பிராணி கரண்டி புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரி இந்த விளக்கு வாங்கியிருக்கேன். இது வந்து அணையா தீபம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த விளக்கு வாங்கியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா அமாவாசை அன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு பிள்ளையார் வாராகியம்மன் இந்த மாசாணியம்மன் வந்து வள்ளி தெய்வான முருகனோடு வந்திருக்கும்போது எனக்கு ரொம்ப விசேஷமான நாள் இந்த அமாவாசை. நீ இந்த இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நான் வாங்கியிருக்க சிலைலாம் நல்லா இருக்காங்களான்னு. நன்றிம்மா.